هيا على الفلاح. மேலும் சஹாபாக்களுடைய விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய புரிதல் என்ன? அபு ஜஃபர் அத்தஹாவியார் பழைய ஆசிரியர், அகீதத்து தஹாவியாவுடைய ஆசிரியர். அவர்கள் என்ன சொன்னார்கள்? சஹாபாக்களை புரிதலுடைய விஷயத்தில் அந்த அகீதாவை மறுபடியும் பரிசீலனை செய்து பார்ப்போம். அபு ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வநுஹிப்பு அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களை நாங்கள் நேசிப்போம். அல்லாஹு அக்பர். ஏன்? அவர்களுடைய நேசத்தில் ஈமான் இருக்கிறது. சஹாபாக்களுடைய நேசத்தில் ஈமான் ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான். அல்லாஹு அக்பர். அன்சாரிகளை நேசிப்பது ஈமான். யாரை நேசிப்பது? அன்சாரிகளை நேசிப்பது ஈமான். புகுதுல் அன்சார், அன்சாரிகளை வெறுப்பது நிஃபாக், நயவஞ்சகம். அல்லாஹ் பாதுகாப்பாளர். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களை நேசிப்போம். வலா நுஃப்ரத்து ஃபி ஹுப்பி அஹதின் மின்ஹும், அந்த நேசத்தில் யாரையும் நாங்கள் எல்லை கடக்க மாட்டோம். யாருடைய நேசத்திலும் நாங்கள் எல்லை கடக்க மாட்டோம். அபூபக்கரும் எங்களுக்கு ஒன்றுதான், உமரும் ஒன்றுதான், அலியும் ஒன்றுதான், முஆவியா அவர்களும் ஒன்றுதான், ரழியல்லாஹு அன்ஹும். இவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒன்றுதான். அபூபக்கரை உயர்த்துவோம், அலியை தாழ்த்துவோம். ஷியாக்களுடைய வழி அது. அபூபக்கரை உயர்த்துவோம், முஆவியாவை தாழ்த்துவோம். இது யார்? ரவாஃபிதா, ராஃபிதாக்களுடைய வழி. ரழியல்லாஹு அன்ஹும். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அந்த சஹாபாக்களை, அலியை நாங்கள் உயர்த்துவோம், மற்ற சஹாபாக்களை ஏசுவோம். இது யார்? ரவாஃபிதாக்கள், ராஃபிதாக்கள், ஹுஃபியீங்கள், இவர்களுடைய வழி. இவர்கள் யார்? தங்களை நரகத்திலே சொந்தமாக்கியவர்கள். இவர்களுடைய வழியை விட்டு சஹாபாக்கள் எல்லோரையும் ஒரே தரத்திலே நேசிப்போம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை கொடுப்போம். ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு கண்ணியம் இருக்கிறது, அது வேறு. ஆனால் சஹாபி என்ற அடிப்படையில் எல்லோரும் எங்களுக்கு ஒன்றுதான். அவர்களிடத்தில் யாருக்கும் மாற்று கருத்து, வேறுபாடுகளை காட்ட மாட்டோம். வலா தபர்ரா மின் அஹதி மின்ஹும், அவர்களை நேசிப்பதில் யாரையும் யாரை விட்டும் ஒதுக்க மாட்டோம். யாரையும் யாரை விட்டும் ஒதுக்க மாட்டோம். வநுபகிது மன் யுபகிதுஹும், யார் அவர்களை வெறுக்கிறார்களோ அவர்களை நாங்களும் வெறுப்போம். அக்கீதா இது. வபில் கைரி எதுக்குறுகும் நதுக்குறுகும் இல்லா பிஹைர், அவர்கள் அவர்களுடைய விஷயத்தில் நல்ல விஷயங்களை தவிர வேறு எதையும் நாங்கள் அறிவிக்க மாட்டோம், பேச மாட்டோம். உங்கள் வாழ்வில் குறைவு இருக்கலாம். மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்வில் தவறு செய்திருக்கலாம். மலக்குகள் அல்ல சஹாபாக்கள், மலக்குகள் அல்ல. அல்லாஹ் அவர்களை சிறிய பாவங்களின் மூலமாக சோதித்திருக்கலாம், பெரிய பாவங்கள் கூட செய்திருக்கலாம். ஆனால் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். அவர்களுடைய விஷயத்தில் நன்மையான காரியங்களை தவிர எதையும் நாங்கள் கூற மாட்டோம். வஹுப்புஹும் தீன், அவர்களை நேசிப்பது மார்க்கம். வ ஈமான், வ இஹ்ஸான், அது ஈமான், அது இஹ்ஸான். வ புஅதுஹும், அவர்களை வெறுப்பது குஃபர், இறை நிராகரிப்பு. வ நிஃபாக், நயவஞ்சகத்தனம். வ துகியான், எல்லை மீறுதல். வ நுஸ்பிதுல் கிலாஃபத்த பஅத ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு கிலாஃபத்திலே நாங்கள் உறுதி கொள்வோம். அவ்வலன் லி அபி பக்ரின் ரழியல்லாஹு அன்ஹு, அந்த கிலாஃபத்துக்கு முதல் தகுதியானவர் யார்? அபூபக்கர் அஸ்-சித்திக். தஃப்தீலன் லஹு வ தக்தீமன் அலா ஜமீஇல் உம்மா, இந்த உம்மத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு கண்ணியமானவர், சிறந்தவர் யார்? அபூபக்கர் தான். ثم لي عمر, அவர்களுக்கு பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு. ثم لي عثمان, அவர்களுக்கு பிறகு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. ثم لي علي بن ابي طالب, அவர்களுக்கு பிறகு علي بن ابي طالب அவர்கள். وهم الخلفاء الراشدين, خلفاء الراشدون, அவர்கள் தான் நேர்வழி பெற்ற خليفاக்கள். وال ائمه المهتدون, நேர்வழி பெற்ற தலைவர்கள். وان الاشرف الذين سماهم رسول الله, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு அவர்கள் நற்செய்தி சொன்ன 10 சஹாபாக்கள், அவர்களுக்கு நாங்களும் சொர்க்கம் உண்டு என்று சாட்சி சொல்லுகிறோம். அலா மன் ஷஹிதா லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கவுலுஹுல் ஹக் வ ஹும் அபூபக்ரின் வ உமர் வ உஸ்மான் வ அலி வ தல்ஹா வ ஸுபைர் வ ஸஅத் வ ஸஈத் வ அப்துர் ரஹ்மான் இப்னு ஔஃப் வ அபு உபைதா அமீனு ஹாதிஹி உம்மா, அபு உபைதாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அமீனு ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்துடைய
பொறுப்பாளி என்று சொன்னார்கள். அந்த பத்து பேருக்கும் சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று உண்மை, அதற்கு நாங்களும் சாட்சி சொல்கிறோம். ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மயின், அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும். வமன் அஹ்சனல் கவுல ஃபி அஸ்ஹாபி ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய விஷயத்தில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அசுத்தத்தில் விட்டு அசுத்தத்தை விட்டு அவர்களுடைய தூய்மையான மனைவிமார்களையும் அவர்களுடைய தூய்மையான சந்ததிகளையும் யார் நீக்குகிறார்களோ ஃபக்கத் பரீஅ மினன் நிஃபாக், அவர்களை அல்லாஹ் நயவஞ்சக தன்மையிலிருந்து நீக்குகிறார்கள். நீங்கியவர்கள் நயவஞ்சக தன்மையிலிருந்து, அவர்கள் நயவஞ்சக தன்மையிலிருந்து நீங்கியவர்கள். இதான் சஹாபாக்களுடைய விஷயத்தில் கொள்ள வேண்டிய அக்கீதா. இப்போ புரியுதா? சஹாபாக்களை பின்பற்றுதல் என்றால் என்ன, அவர்களுடைய விஷயத்தில் கொள்ள வேண்டிய கருத்து வேறுபாடுகள், ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதில் இருக்காது, சந்தேகம் இருக்கா? இப்போதைக்கு இல்லையா? தெளிவாயிடுச்சு எல்லாத்துக்கும்? ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம்? அக்கீதாவுடைய விஷயத்தில் சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் அதற்கு மாற்றமாக பேசக்கூடாது. அக்கீதாவுடைய விஷயத்தில் இஃதிலாஃபில் மஸ்அலத்தில் ஃபிக்ஹியா, ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்களுடைய விஷயத்தில் சஹாபாக்களில் மாற்று கருத்து உள்ளவர்கள் பலர் இருப்பார்கள். நடவர்கள் இப்னு மஸ்உதுக்கு மாற்றமாக இருக்கலாம், இப்னு மஸ்உது ஸைத் இப்னு சாபித் அவர்களுக்கு மாற்றமாக இருக்கலாம், அபூ ஹுரைராவிற்கு மாற்றமாக இருக்கலாம். அதில் குர்ஆன் சுன்னாவிற்கு எது நெருக்கமானதோ அதை எடுத்து விட்டு மற்ற சஹாபாக்களின் மீது நல்லெண்ணம் கொள்வது, மூமின்களுடைய பண்பு சஹாபாக்களுடைய விஷயம்.